கடன் தருவதாக கூறி அலைபேசி செயலி மூலம் பணம் பறித்து மோசடி செய்த 4 பேரை உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் சென்னை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அலைபேசி செயலி மூலம் பணம் பறிக்கப்பட்டது குறித்த புகார்களில் தனிப்படையினர் 200 அதிகமான மின்னஞ்சல் முகவரிகள், வங்கி கணக்குகள், 900 அதிகமான வாட்ஸ்அப் எண்களை சேகரித்து விசாரித்தனர். அவற்றின் பேரில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களுக்கு சென்ற அவர்கள் 4 பேரை கைது செய்தனர். இதேபோல அலைபேசி உரையாடல் செயலி மூலம் பழகி 56 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய ஒரு பெண் உள்ளிட்ட 2 பேரை கோவாவில் கைது செய்துள்ளனர். மேலும் கல்லூரி அபிவிருத்திக்காக கடன் பெற்றுத் தருவதாக கூறி 5 கோடியே 46 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 பேரையும் சென்னை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு சென்னை காவல் ஆணையர் சங்கர்ஜிவால் சான்றிதழ் அளித்து பாராட்டினார்.